ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அலோவேரா ஜெல் எப்படி பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அலோவேரா ஜெல்லில் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணல, இது ஃபுல்லாக நேச்சுரலாக இருக்க போது. இது பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து ரெண்டு அலோவேரா லீஃப் நல்லா ஃப்ரெஷ்ஷியாக இருக்கிறது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ண போகிறோம். ஃப்ளெஷ் மட்டும் கட் பண்ண போகிறோம், தோல்லாம் தனியாக எடுத்துகிட்டு ஃப்ளெஷ் மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் ஜெல்லாகவும் எடுத்துக்கலாம், இல்லை க்யூப் க்யூபாகவும் கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அரைக்க தான் போகிறோம், ஸோ பிரச்சனை கிடையாது. இப்போ நான் ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன், அதில் வந்து இந்த அலோவேரா போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு இதை ஃபுல்லாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா ஃபில்டர் பண்ணி லம்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா ஜெல் வரும். ஸோ இதை நான் அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு டம்ளர் வந்திருக்கு, நம்ம டீ குடிப்போம் இல்லையா, அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, மேலே ஃப்ரோத்லாம் இருக்கும், நுரைச்சிட்ருக்கோம், அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க, பார்க்கவே கிளியராக இருக்கணும். அது வரைக்கும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்பூன் வச்சு நல்லா மேலோட்டமாக எடுத்தாலே இது வந்துடும், எடுத்து தனியாக அதை வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு யூஸ் கிடையாது. இப்போ வந்து நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன், இப்போ பாருங்கள் கிளியராக இருக்குது. இந்த மாதிரி தான் இது வந்து இருக்கணும். இப்போது என்ன பண்ணணும்னா, அலோவேரா ஜூஸ் வந்து மெஷர் பண்ணணும் இல்லையா, அதில் பாதி குவான்டிட்டி வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நான் வந்து பாயில் பண்ண போகிறேன். ப்ளஸ் சைடில் வந்து நான் அகர் அகர், இது வந்து எல்லா ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும், இது வந்து கடல் பாசி, இதை நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன் தனியாக. உங்ககிட்ட அகர் அகர் இல்லைன்னா நீங்கள் ஜெலட்டின் ஷீட்ஸ் இல்லை ஜெலட்டின் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து அகர் அகர் வந்து போட்டுட்டேன். இது ஃபுல்லாக வந்து கரையும், ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே இது வந்து ஃபுல்லாக கரைஞ்சிடும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து தீஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரைஞ்சிருச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன், ஏன்னா அதில் திட்டு திட்டாக இருக்கும், ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சுட்டேன். இப்போ இந்த பவுலில் நம்ம அலோவேரா ஜூஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் இப்போ அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் போட்டேன், நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கும், அதனால தான் அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்தே எடுத்துட்டேன் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து. இது பார்த்திங்கன்னா நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும், அப்படியே ஜெல்லியை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், ஏன்னா இதில் அகர் அகர் சேர்த்துருக்கனால ஜெல்லி மாதிரி வரும். இப்போ இதை வந்து நான் அகெயின் அரைக்க போகிறேன். இது ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் கடையில் விற்கிற அலோவேரா மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வரும், அதுக்காக தான் அரைக்க போகிறேன். இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன், இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் கடையில் விற்கிற மாதிரி நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதை நீங்கள் வந்து ஒரு க்ளீன் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். நான் வந்து இந்த ரோஸ் வாட்டர் இருக்கும் இல்லையா, குலாபாரி பாட்டில், அதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அலோவேரா வந்து ஸ்கின்க்கு ஹேர்க்கெலாம் ரொம்ப நல்லது. நீங்கள் ஏதாவது டிஐஒய் செஞ்சீங்கன்னா நீங்கள் அதில் கூட இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் அலோவேரா ஒரு காமிங் எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ நான் இந்த ஜெல் வந்து கையில் போர் பண்ணி காட்டுறேன் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்ட்டு.
இதில் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் எதாவது வேணும்னா நீங்கள் லைட்டாக டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். நான் வந்து இது நேச்சுரலாக இருக்கணுன்ட்டு நான் எதுவுமே யூஸ் பண்ணல. நீங்கள் இந்த ஜெல்ல வைட்டமின் இ கேப்சூல் கூட கலந்துக்கலாம், என்கிட்ட இல்லாததுனால நான் அதை யூஸ் பண்ணேன். நீங்கள் ஃபுல் ஜெல்லுக்கும் கலந்து வைக்காமல் நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணுறப்ப மட்டும் எடுத்து கூட நீங்கள் கேப்சூல் கலந்துக்கலாம். இதை வந்து நான் ஐஸ் கியூபாகவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த ஐஸ் கியூப் வந்து ஆல் ஓவர் த ஃபேஸ் ப்ளஸ் அண்ட்ரைஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ரெகுலர் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் ஃபேஸ்க்கு, ஸ்கின்க்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.